இல்லங்களில் வீசிய இந்த தென்றல் உங்கள் இல்லங்களில் வீச வாலிபர் தென்றல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமான வாலிப பிள்ளைகளே, இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சரி, இன்றைக்கு கூட தேவன் நம்மோடு கூட பேச போகிற காரியத்தை நாம் கேட்போம். ஒரு வாலிப மகள் ஒருவள் இருந்தால், இந்த வாலிப மகள் அவள் எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருந்தாள். எல்லாவற்றையும் குறித்து இவளுக்கு வருத்தம் இருந்தது, இவளுக்கு கோபம் இருந்தது, எல்லாவற்றையும் பற்றி இவளுக்கு ஒரு ஹேட்ரட் இருந்து கொண்டே இருந்தது. இவள் அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லுவாள், இன்னைக்கு காலேஜில் இப்படி நடந்தது, காலேஜில் அவங்க இப்படி பண்ணாங்க, என் கூட உட்காந்துருக்கவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க, என்னோட ப்ரொஃபஸர் இந்த மாதிரி செய்கிறாங்க, காலேஜ் மேனேஜ்மெண்ட் இப்படி செய்து, போகும்போது பஸ்ஸில் இப்படி இருக்காங்க, இந்த உலகத்தில் இப்படி இருக்காங்க என்று சொல்லி எப்போ பார்த்தாலும் எதை பற்றியாவது அவர் குறை சொல்லிக்கொண்டே இருப்பா. தினம் தினம் அவங்க அப்பா கிட்ட இப்படி குறை சொல்லிக்கொண்டே இருப்பா. இவங்க அப்பா பாருங்க, ஒரு நல்ல விசுவாசியாக இருந்தார். அதனால ஒவ்வொரு நாளும் அந்த மகளுக்காக ஜெபித்து அவர்கிட்ட சொல்லுவார், இந்த உலகம் எவ்வளோ அழகாக இருக்குது, நீ எல்லாவற்றையும் குறைவாக பார்த்து கொண்டு இருக்கிற, எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு, அந்த நல்ல விஷயங்களை பார்த்து நீ நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பா. ஆனால் இவ ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வந்த பிறகு இப்படி அவங்க அப்பா கிட்ட தொடர்ந்து குறை சொல்லிக்கொண்டு தான் இருந்தால், இவங்க அப்பாவும் எவ்வளவோ அவளுக்கு அட்வைஸ் பண்ணியும் அவள் குறை சொல்லுவது அதிகமாகி கொண்டு தான் இருந்தது, குறையவே இல்லை. ஒரு நாள் ரொம்ப கோபத்தோடு அவள் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட சொன்னால், இனி நான் காலேஜுக்கு போகவே மாட்டேன், எனக்கு அங்கே யாருமே பிடிக்கல, என் கிளாஸில் இருக்கவங்க யாருமே சரி கிடையாது, எல்லாருமே மோசமாக இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்தால் நான் கெட்டு போயிடுவேன், நான் மாறிடுவேன், அதனால் நாங்கள் போக மாட்டேன், இனி அந்த காலேஜுக்கு போக மாட்டேன் என்று சொல்லி அவள் பிடிவாதமாக சொன்னாள். அவங்க அப்பாவும் அவளுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணி பார்த்தாரு, ஆனால் அவள் கேட்கல. அடுத்த நாள் அவள் காலேஜுக்கு போகாமல் வீட்டிலே தங்கியிருந்தா. அவங்க அப்பா வந்து அவளை கூப்பிட்டு சொன்னார், இங்கே பார், நான் உனக்கு ஒரு காரியம் காண்பிக்க ஆசைப்படுகிறேன், இந்த காரியத்தை நீ பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவளிடத்துல ஒரு உருளைக்கிழங்கும் ஒரு முட்டையும் ஒரு டீ தூளியும் அவர் கொடுத்தாரு. அந்த மூன்றையும் அவளிடத்துல கொடுத்து நல்ல சுடு தண்ணியை அவளிடத்துல கொடுத்தாரு, பாய்லிங் வாட்டரை அவளிடத்துல கொடுத்தாரு. இப்போ அவர் சொன்னார், ஒவ்வொரு ஒரு சின்ன கப்பு எடுத்துக்கோ, மூணு கப்பு எடுத்துக்கோ, ஒரு கப்பில் இந்த உருளைக்கிழங்கை போடு, ஒரு கப்பில் இந்த முட்டையை போடு, ஒரு கப்பில் இந்த டீ தூளை போடு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு என்று சொன்னார். சிறிது நேரம் கழித்து அந்த மூன்று கப்பையும் எடுத்துட்டு வர சொன்னார். அவள் எடுத்துட்டு வந்தவனை முதலாவதாக அந்த உருளைக்கிழங்கு இருக்கிற அந்த கப்பை எடு என்று சொன்னார். அந்த சுடுதண்ணியில் போடப்பட்ட அந்த உருளைக்கிழங்கை அவள் அந்த கப்பை எடுத்துகிட்டு வந்து அந்த உருளைக்கிழங்கு அதுலேருந்து எடுக்கும்படியாக அவர் சொன்னனால அந்த உருளைக்கிழங்கு அந்த கப்பிலேருந்து வெளியே எடுத்தா. எடுத்து அவங்க அப்பா கிட்ட அதை காமிச்சு அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா. உடனே அவங்க அப்பா சொன்னார், அந்த உருளைக்கிழங்கு இப்போ எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவர் கேட்டார். அது ரொம்ப சாஃப்டாக மாறிவிட்டது, ஸ்டார்டிங்கில் ஹார்டாக இருந்தது, இப்போ சாஃப்டாக மாறிடுச்சு, இதுக்கு என்ன என்று சொல்லி கேட்டா. சரி, அடுத்தது அந்த முட்டையை நீ எடு என்று சொல்லி அவர் சொன்னார். அந்த முட்டையை அவர் எடுத்தா, இப்போது அந்த முட்டை அந்த ஓடை நீ உடச்சு பாரு என்று சொன்னார். அந்த முட்டையோட ஓடை அவ எடுத்துகிட்டு பார்த்தா, இதுக்கு என்ன என்று சொல்லி கேட்டான். இது எப்படி இருக்குது என்று சொல்லி கேட்டார். ஆமாம், இது உள்ளே போடும் பொழுது அந்த முட்டைக்குள்ளே அது சாஃப்டாக தான் இருந்திருக்கும், இப்போ ஆட் ஆகிடுச்சு, இதுக்கு என்ன என்று சொல்லி கேட்டேன். சரி, வெயிட் பண்ணு என்று சொல்லி அடுத்தது அந்த டீ தூள் போடப்பட்ட அந்த டம்ளரை எடுக்க சொன்னார். அவள் அந்த டீ தூள் போடப்பட்ட அந்த டம்ளரை எடுத்து அவள் காமிச்சா, என்ன இருக்குது இதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ என்னாச்சு அந்த தண்ணி என்று சொல்லி கேட்டார். இந்த தண்ணியில் அந்த டீ தூள் நல்லா கலந்து விட்டது, அது டீயாக மாறிவிட்டது என்று அவள் சொன்னாள். அப்படி அவங்க அப்பா சொன்னார், இந்த வாழ்க்கை நமக்கு இப்படி தான், இந்த சுடு தண்ணியை போல் பல பிரச்சனைகளை கொடுக்கும், பல எதிர்ப்புகள் வரும், பல சோர்வுகள் கொடுக்குற சூழ்நிலைகள் வரும், டஃப் சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறவர்களும் இப்படி தான் இருப்பாங்க, தினம் தினம் நம் சந்திக்கிற மனிதர்கள் இப்படி இருப்பாங்க, நம் சந்திக்கிற சூழ்நிலைகள் இந்த சுடுதண்ணியை போல தான் இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலைகளில் அந்த பீப்புளுக்கு மத்தியில் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்பது தான் மிகவும் முக்கியமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்னார். இந்த பெண்ணுக்கு எதுவுமே புரியவில்லை. புரியாமல் அவரை பார்த்து மீண்டும் கேட்டது, இப்பொழுது நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியலை, தயவுசெய்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்று சொல்லி அவள் கேட்ட பொழுது அவர் சொன்னார், பாரு,
ஃபஸ்ட்டு நீ அந்த உருளைக்கிழங்கு அந்த சுடுதண்ணியில் போட்ட அந்த உருளைக்கிழங்கு அதுக்கு முன்னாடி ஹார்டாக இருந்தது, ஆனால் சுடுதண்ணியில் போட்ட பிறகு அது சாஃப்டாக மாறிடுச்சு. நிறைய பேர் இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா, நம்மளோட சூழ்நிலைகளை ப்ராப்ளம்ஸை பார்க்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட டஃப்பான பர்சனாக இருந்தாலும் நிறைய நேரங்களில் இந்த சூழ்நிலைகளை நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம், ரொம்ப சாஃப்டாக மாறி விடுகிறோம், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறோம். இந்த உருளைக்கிழங்கை போல் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறோம். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உடனே அதை நம்மளை அஃபெக்ட் பண்ணி விடுகிறது. அது பயங்கரமாக நம்மளை அஃபெக்ட் பண்ணி அது நமக்குள்ள ஒரு வேதனையை ஒரு கோபத்தை அது உண்டு பண்ணுகிறது. அதை நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கிறது ரொம்ப ஈஸியாக நம்மளை ரியாக்ட் பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறம் இப்போ நீ பண்ணுற மாதிரி உன்னை புலம்பிக் கொண்டே இருக்க வைக்கிறது. அந்த உருளைக்கிழங்கை போல தான் நீ இருக்கிற, ரொம்ப ஈஸியாக நீ அஃபெக்ட் ஆகி அதை குறித்து வாழ்க்கையை குறித்து அதிகமாக புலம்புகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற. சில நேரங்களில் என்ன ஆகுது தெரியுமா, அந்த முட்டையை போல ஆகிறது. இந்த முட்டை எப்படி நீ உள்ளே போடும் பொழுது அதுக்குள்ளே இருக்கிற அந்த கரு அது சாஃப்டாக இருக்கிறது, தண்ணியாக இருக்கிறது, ஆனால் அந்த சுடுதண்ணியில் போட்ட பிறகு ஹார்டாக மாறி விடுகிறது இல்லையா. அதை போல தான் சில சமயங்களில் நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, உலகத்தில் இருக்க மனிதர்களை பார்க்கும் போது நாமே நம் இருதயத்தை கடினமாக்கி கொள்ளுகிறோம். எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு, எல்லாருமே மோசமானவங்க, யாருமே சரி கிடையாது, எல்லாமே செல்ஃபிஷ்ஷு, இந்த உலகம் சரி கிடையாது, நானும் செல்ஃபிஷாக தான் இருக்கணும், நானும் இவங்களை மாதிரி மோசமாக மாற வேண்டும் என்று சொல்லி, மற்றவர்களைப் போல இருக்கணும் என்று சொல்லி, இந்த உலகத்தை போல இருக்கணும் என்று சொல்லி, இந்த உலகத்தில் இந்த மாதிரி இல்லைன்னா பிழைக்க முடியாது என்று சொல்லி நாம் பல நேரங்கள் மாறி விடுகிறோம். அவர்களைப் போல நம்ம மாறி நம்ம என்ன செய்ய ரொம்ப கடினமான இருதயம் உடையவர்களாக ஆகி விடுகிறோம். அப்படிதான் இப்போ நீ நான் இனிமேல இந்த காலேஜுக்கு போக மாட்டேன் என்று சொல்லி நீ ஒரு கடினமான இருதயத்தை கொண்டிருக்கிறாய். இதோ உனக்குள்ள இதோ மற்றவங்க இப்படி இருக்கும் பொழுது நாமும் அப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்கள போல கோபப்படுகிற அந்த குணாதிசயங்கள் வருகிறது இல்லையா, உனக்குள்ள அந்த கோபத்தினால் வருகிறது இல்லையா. இப்படி கடினமான இருதயம் சில சமயங்களில் வந்து விடுகிறது. ஆனால் இந்த உருளைக்கிழங்கு போலவும் இருக்கக்கூடாது, இந்த முட்டை போலவும் இருக்கக்கூடாது, நாம் எப்பொழுதுமே இந்த டீ தூளை போல தான் இருக்கணும் என்று சொல்லி அவர் சொன்னார். உனது மகசூல் எனக்கு புரியல, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க என்று சொல்லி அவர் கேட்டா. உடனே அவர் சொன்னார், பாரு அந்த உருளைக்கிழங்கு தண்ணியில் அது போன உடனே அது சாஃப்டாக மாறி தன்னைத்தானே அது வறுத்தி கொள்ளுகிறது. அந்த முட்டை அந்த தண்ணியில் போன உடனே அது ஹார்டாகி கடினமான இருதயமாக மாறி விடுகிறது. ஆனால் அந்த டீ தூள் தான் தன்னை சுற்றி இருக்கிற அந்த தண்ணீரை மாற்றுகிறது. அந்த தண்ணீர் அந்த டீ தூளோட தன்மையை எடுத்து கொள்ளுகிறது. இதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு காரியத்தையும் பார்க்கும் பொழுது அந்த ஒவ்வொரு பொருளும் அந்த தண்ணீரோட தன்மையை எடுத்து அதனால் மாறி விடுகிறது. ஆனால் அந்த டீ தூள் அந்த தண்ணீரை தன்னுடைய தன்மையினால் அதை மாற்றி விடுகிறது. இதோ இப்படி இருக்க வேண்டும், நீ இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் மகளிடத்தில் சொன்னார். இந்த உலகத்தில் நீ இருக்கிற இடம் உன்னை போல மாற வேண்டும், உன்ன மாதிரி அதை மாற வேண்டும். நீ எப்படி இருக்கிறியோ அப்படி அந்த இடம் மாற வேண்டும். காலேஜுக்கு நீ போகும் பொழுது மிகுந்த சந்தோஷத்தோடு நீ காலேஜுக்கு போனின்னா உன் கிளாஸில் இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமாய் அவர்கள் மாற வேண்டும். அவங்க என்ன பிரச்சனைக்குள்ளதோ வந்தாலும் சரி அவங்க சந்தோஷமாக மாற வேண்டும், அவங்களுக்குள்ள அந்த சமாதானம் வர வேண்டும். பாரு உனக்குள்ள தான் ஏசப்பா இருக்கிறாரு. நீ ஏசப்பாவை நேசிக்கிற ஏசப்போட பிள்ளையாக இருக்கும் பொழுது ஏசப்பா நமக்கு கொடுக்குற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நற்குணங்களையும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலேஜில் மற்றவங்க இப்படி செய்கிறாங்க என்று சொல்லி நீ அஃபெக்ட் ஆகாமல் இம்பேக்ட் ஆகாமல் மற்றவர்களையும் மாற்ற வேண்டும். அது எப்படி மாற்ற முடியும் என்றால் உன்னோட குணாதிசயங்களினால தான் மாற்ற முடியும். நீ அந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கியோ, நீ அந்த இடத்துல எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கர்த்தரோட வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறியோ அந்த காரியங்கள் அங்கே இருக்கிறவர்களை மாற்றிவிடும். உடனடியாக அது நடக்காது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். ஸ்டார்டிங்கில் அது ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் கொடுக்கும், ஸ்டார்டிங்கில் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், சோர்வுகள் இருக்கும், ஆனால் நீ தொடர்ந்து அப்படியே வைராக்கியமாக இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் மாறும், அங்கே இருக்கிறவர்கள் மாறுவார்கள் என்று சொல்லி அந்த தகப்பன் அந்த மகளுக்கு சொன்னார். அந்த மகளும் மிகுந்த சந்தோஷத்தோட அடுத்த நாள்லேருந்து அந்த காலேஜுக்கு போய் அந்த கர்த்தருடைய வார்த்தைகளையும் கர்த்தருடைய குணாதிசயங்களையும் வெளிப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் வந்தது. எனக்கு பிரியமான வாலிப பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கதையில் நாம் பார்த்ததை போல அந்த
டீ தூளை போல நாம் இருக்க வேண்டும். அதுதான் நாம் வெளிப்படுத்த வேண்டிய கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவர்களை நான் பார்க்கும் பொழுது, வாலிப பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, அவர்கள் எவ்வளவுதான் இயேசுப்பாக்குள்ள வைராக்கியமான பிள்ளைகளாக இருந்தாலும் இப்படிப்பட்ட உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் மனிதர்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள கோபம் வருகிறது, வெறுப்பு வருகிறது. அவங்க இந்த உலகத்தை வெறுக்கிறாங்க. சில சமயங்களில் மற்றவர்களை குறித்து கடினமாக பேசுகிறார்கள், கண்டம் பண்ணுகிறாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை பல வாலிபர்கள்கிட்ட பார்க்க முடிகிறது. நிறைய வேலைக்கு போகிற, படிக்க போகிற பிள்ளைகள் புலம்பிக் கொண்டே போகிறத பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நமக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா, நமக்குள்ளே வெளிச்சமாய் அவர் இருக்கிறார் இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது அந்த வெளிச்சத்தையும் அந்த மாற்றத்தையும் மற்றவர்கள் காணும்படியாக நாம் வாழ வேண்டும் என்று இயேசுப்பா சொல்கிறாரு. மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசுப்பா சொல்கிறாரு. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, சாட்சியான வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? மற்றவர்கள் பார்க்க நாம், மற்றவர்கள் மாற நாம் வாழ்கிறோமே ஒரு வாழ்க்கை, அதுதான் சாட்சியான வாழ்க்கை. நமக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷம், நமக்குள்ளே இருக்கிற அந்த சமாதானம், நமக்குள்ளே இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டி, அது மற்றவர்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அவர்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் வருகிறது. ஆனால் இன்றைக்கு பாருங்களேன், நாம் அதிகமாக குறை சொல்லுகிறோம், நம்மை சுற்றி இருக்கிறவர்களை குறை சொல்லுகிறோம், நம் கூட வேலை செய்கிறவர்களை குறை சொல்லுகிறோம். ஏன் குறை சொல்லுகிறோம்? அவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க, அவங்க சரியில்லை, அவங்களால எனக்கு இப்படி நடக்குது என்று சொல்லி நம்ம குறை சொல்லுகிறோம். ஆனால் நாம் இயேசுப்போட பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ள மாற்றம் வருகிறது. நம்மை பார்க்கிறவர்கள் மாறி விடுகிறார்கள். இந்த தகப்பன் சொன்னதை போல தான், ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே இது நடக்கிறது கிடையாது. கொஞ்ச நாட்கள் நம்ம எவ்வளோ நல்லவர்களாக இருக்க முயற்சி செய்கிறோமோ அவ்வளவு நமக்கு சோதனை வரும், அவ்வளவு நம்ம ஏளனமாக பேசுவார்கள், குறை சொல்லுவார்கள். நாம் நடந்து கொள்வது தான் தப்பு, இப்படிலாம் இருந்தால் பிழைக்க முடியாது என்றெல்லாம் சொல்லி சொல்லுவார்கள், பல காரியங்களை பேசுவார்கள். ஆனால் நாம் தொடர்ந்து ஒரே ஒரு காரியத்தில் வைராக்கியமாக இருக்க வேண்டும். நான் இயேசப்பாவோட பிள்ளை, இயேசப்பாக்காக சாட்சியாக வாழ ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தை சூழ்நிலை எப்படி வேணால் இருக்கலாம், இந்த ஆஃபீஸோட சிச்சுவேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி வேணால் இருக்கலாம், நான் இயேசப்பாவுடைய வசனங்கள் படி வாழ்கிறவன், வாழ்கிறவள், நான் வைராக்கியமாய் நான் அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு வாழும் பொழுது எனக்குள்ளே இருக்கிற அந்த மாற்றம், எனக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு, எனக்குள்ளே இருக்கிற சந்தோஷம், எனக்குள்ளே இருக்கிற சின்சியாரிட்டி, அது அந்த இடத்தை ஆசிர்வதிக்கிறது, மற்றவர்களையும் ஆசிர்வதிக்கிறது என்பதில் நம் வைராக்கியமாக இருக்க வேண்டும். பாருங்க, அந்த டீ தூளை போல, அந்த சுடுதண்ணில போட்டால் கூட அந்த இடத்தை தன்னை போல மாற்றுகிற ஒரு ஒரு குணாதிசயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் சரி, எந்த இடத்துல படித்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நாம் இருக்கிற இடத்துல நம்மக்கிட்ட இருக்கிற அந்த அன்பு, இயேசுப்போட அன்பு, அது அந்த இடத்தையும் மனிதர்களையும் நிச்சயமாக மாற்றிவிடும். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் பாருங்கள், இதை நம்ம தெரிந்திருக்கிறோம், இயேசப்பா வந்து நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம இருக்கிற இடம் மாறிவிடும் என்று சொல்லி நாம் தெரிந்திருக்கிறோம். இப்பொழுது நம்ம பார்க்கிறோம், நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில், நாம் சந்திக்கிற அந்த சூழ்நிலையில், வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, அந்த சூழ்நிலையில், அந்த சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது சில சமயங்கள் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சில சமயங்கள் அசைக்கப்படுகிறோம், சில காரியங்களில் விழுந்து விடுகிறோம், நமக்குள்ள கோபம் ஆட்டோமேட்டிக்காக வந்து விடுகிறது. இது எப்படி சமாளிப்பது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இதை எப்படி நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ணுவது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆம், இப்போ வசனத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் சொல்லுகிற இந்த காரியத்தை கேளுங்களேன். இதுதான் நமக்கு பலத்தை கொடுக்கிற காரியமாக இருக்கிறது. என்னோடு கூட சேர்ந்து யோசுவாவின் புத்தகம் 1:9 வாசிப்பீர்களா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆமென். பாருங்க, எவ்வளோ தெளிவாக கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளை இடவில்லையா. ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ, அந்த நாளில் நாம் என்ன காரியங்களை சந்திக்கிறோமோ,
அது எல்லாமே கர்த்தர் நமக்கு அனுமதித்த காரியங்கள். கர்த்தர் நம் வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிற காரியமாக இருக்கிறது. அது கர்த்தர் நமக்கு கொடுக்குற காரியங்களாக இருக்கிறது. அப்படி கர்த்தர் கொடுக்குற காரியங்கள், கர்த்தர் அனுமதிக்கிற காரியங்களை நாம் எப்படி சந்திக்க வேண்டும் பாருங்கள். நம் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, திடமனதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஏன் நம்ம இந்த மனிதர்களும் சூழ்நிலைகளும் பார்க்கும் பொழுது நம்ம சோர்ந்து போகிறோம், விலகி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம்? அந்த உருளைக்கிழங்கு போலவோ இல்லை அந்த முட்டையை போலவோ ஏன் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் என்று சொல்லி பார்த்தா, நமக்குள்ளே இருக்கிற அந்த பயம், நமக்குள்ளே இருக்கிற அந்த கலக்கம், நாம் என்ன செய்கிறோம் என்றால் அந்த மனிதர்களை பார்த்து பயப்படுகிறோம். சில சமயங்கள் பயந்து விடுகிறோம், இவர்கள் நமக்கு ஏதாவது செய்து விடுவார்களா, என் வேலைக்கு ஏதாவது ஆகிவிடுமா, என்னோடய படிப்பு தான் ஆகிடுமா, நான் இவர்களோடு கூட பேசும் பொழுது என்னோட நிலைமை மாறிவிடுமா என்று சொல்லி பல காரியங்கள் நமக்கு பயத்தை கொடுக்கிறது. நாம் கலங்கி போகிறோம், இந்த காரியங்களை பார்த்து கலங்கி போகிறோம், ரியாக்ட் ஆகிடுறோம், நம்ம அஃபெக்ட் ஆகிறோம். அவங்க சொல்லுகிற வார்த்தைகள் நமக்குள்ளே கலக்கத்தை உண்டு பண்ணுகிறது. இன்றைக்கு இந்த வசனம் சொல்லுவது போல திடம் மனதாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை திடம் மனதாய் இருக்கிறவர்களாய் மாற்றுகிறார். பாருங்க, நம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நம்ம சுற்றி நடக்கிற காரியங்கள் நம்மை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. எப்பொழுதுமே நம்ம இம்பாக்ட் பண்ணுற காரியம் ஒன்றே ஒன்று தான், எப்பொழுதுமே நம் உள்ளத்தை அசைக்கிற காரியம் ஒன்றே ஒன்று தான், அது கர்த்தரோட வார்த்தையாக இருக்க வேண்டும். என் உள்ளம் எப்படிப்பட்ட காரியங்களினால் அசைக்கப்பட வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். கர்த்தரோட வார்த்தையினால் மட்டும்தான் நாம் அசைக்கப்பட வேண்டும். மனிதர்கள், நம்ம சுற்றி இருக்க மனிதர்கள், நம்ம சுற்றி இருக்க சூழ்நிலைகள் நம் உள்ளத்தை அசைக்க முடியாது. கர்த்தரோட வார்த்தை மட்டும்தான் நம் உள்ளத்தை அசைக்க முடியும். பாசிட்டிவாக அசைக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. நம் தவறு செய்யும் பொழுது நமக்கு சரியான காரியங்களை கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி குழம்பி கொண்டிருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. நாம் ஒருவேளை ஏதாவது காரியத்தை நினைத்து சோகமாக முயற்சி செய்தால் கூட நமக்கு ஆறுதல் கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. பாருங்கள், கர்த்தரோட வார்த்தை தான் நம்மளை வழி நடத்த வேண்டும். தினம் தினம் அவர் வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் பலத்தை கொடுக்கிறது. இந்த வேத புஸ்தகத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு பதில் கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் நம்மை ஆசீர்வதிக்கிறது. இந்த வசனம் சொல்வதை போல கர்த்தர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார், நான் எங்கே போனாலும் என்னோட இருக்கிறாரு, நான் எங்கே போனாலும் என்னோட இருக்கிறாரு. அப்போ நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? நான் யாரோட பேசினாலும் சரி, அது உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் என்னோட இருக்கிறாரு. நான் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, கர்த்தர் என்னோட இருக்கிறார். எவ்வளோ தூரமாக போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு. எவ்வளோ கடினமான காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். எனக்கு முன்னாடி என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் சரி, கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு. கர்த்தர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார் என்ற தைரியம்தான் நம்மை ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க வைக்கிறது. அந்த சந்தோஷம் சமாதானம் தான் மற்றவர்களையும் மாற்றி விடுகிறது. ஆம், நாம் இப்போ கண்களை மூடி செபிக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் சொல்வில் பயத்தில் கலங்கி, ஓ என்ன செய்வேன், எப்படி சந்திக்க போகிறோம், நாளைக்கு இதே ஆஃபீஸுக்கு நான் போகணுமே, இந்த மனிதர்களை நினைச்சாலே எனக்கு பயமாக இருக்குது என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை குறித்த கேள்விகள் இருக்கலாம். இப்போ நம்ம செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உணர்த்த போகிறார், நான் முன்னோடு இருக்கிறேன், நீ கவலைப்படாத என்று சொல்லி உணர்த்துகிறாரு. நம் கண்களை மூடி செபிப்போமா? எனக்கு பிரியமான இயேசுப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது கூட எங்களோடு பேசினதற்காக நன்றி. வார்த்தை எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. கர்த்தர், எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர், எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறீர். இப்பொழுது உம்முடைய கரம் எங்கள் மீது இறங்கி வந்து எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி. இயேசுப்பா, நீங்கள் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் எதற்கும் பயப்படுவதில்லை, எப்பொழுதும் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி தைரியமாக இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த உலகம் எங்களை மாற்ற முடியாது. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தை மாற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக எங்களை வழி நடத்துங்க. இயேசுவ நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமான வாலிப பிள்ளைகளே, இயேசுப்பா நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம சுற்றி இருக்கிற காரியங்கள் தானாக மாறிவிடும். இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். God bless you. For your prayer request and counseling, you may write to
மேக்ஸ் பிரேம்சன், காட்ஜாமி மினிஸ்ட்ரீஸ், நியூ நம்பர் 63, வடமலை ஸ்ட்ரீட், பொர்ஷவாக்கம், சென்னை 600007.